சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் வந்து பார்க்கழகோட குடும்பத்தை பற்றி எக்ஸ் விளக்க போகிறேன் பார் பார் குடும்பம் பார் குடும்பங்கிறது பறவை வகையில் ஒரு வகையான குடும்பம் அது வந்து அண்டார்டிகாவை தவிர மீது எல்லா கண்டுகளையும் நம்ம பார்க்கலாம் அதில் கழுகு பருந்து அப்புறம் கொன்றணி பறவைகள் அதில் அடங்கியிருக்கு பிணந்தினி கழுகு பிணந்தினி கழகுக்கு பார் கழுகுன்னு இன்னொரு பேர் இருக்குது சங்க காலத்து தமிழில் அதை பார்னு கூப்பிட்டாங்க சென்னையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நிறைய கழுகு இருந்து நிறைய பார் கழுகு இருந்தது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கணங்குன்ற கோயிலில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோடி பார் கழுகு வந்து அங்கே தேடி வந்து போயிருந்துச்சு ஆனால் இப்போ வரல அது காரணம் வந்து டைக்லோஃபினாக்னு ஒரு வழி நிவாரணி தான் ஏன்னா அதை கால்நடைகளுக்கு ஊசி மூலமாக அனுப்புனாங்க அது நிறையா அனுப்புனதுனால அந்த நிறையா அனுப்புன கால்நடைகள் இறந்ததுக்கப்புறம் அதை அந்த டைக்னோஃபினாக் அந்த உடம்புலேயே தங்கிருச்சு அதை வந்து சாப்பிட்ற ப பார்க்கழகுகள்லாம் அது இறந்து போயிடுச்சு அது அதை இப்போ தடை பண்ணிட்டாங்க மாடுகளுக்கு டைக்லோஃபினாக் போடக்கூடாதுன்னு ஆனால் இதை பற்றிய போதுமான விழிப்புணர்வு சமுதாயத்தில் இல்லை அடுத்தது வந்து செந்தலைக்கழகு செந்தலைக்கழகு வந்து பாண்டிச்சேரி கழுகுன்னு கூப்பிடுவாங்க இதுக்கு இதோட அகலம் வந்து ரக்க விரிச்சுக்கிட்டு இருந்தால் எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ரக்கம் நார்மலாக இருந்தால் எழுபத்தாறு சென்டிமீட்டர் இதோடய எடை வந்து மூணு புள்ளி அஞ்சு கிலோ அது அது அயசான கழுகுக்கு இந்த இடத்துல முடி கொட்டிடும் முடி கொட்டினதுக்கப்புறம் சகப்பு கலர்லாம் இங்கே இருக்கும் அதுக்கு தான் அதுக்கு செந்தலை கிழக்குன்னு பேர் இருந்துச்சு அது அதோடய ஆ ஆணையும் பெண்ணையும் எப்படி வித்தியாசப்படுத்துதுன்னா அதோட கருவிழி வச்சு ஆ பெண்ணுக்கு வந்து பழுப்பு நிறைஞ்ச கருப்பாக இருக்கும் ஆணுக்கு வந்து மங்களான வெள்ளையாக இருக்கும் அடுத்த விதம் வந்து கொன்றுனி பறவை கொன்றுனி பறவைனா பறவைக்கு ஊனுணி பறவைன்னு இன்னொரு பேர் இருக்குது இந்த ஊனூனி பறவைனா அது சாப்பிடக்கூடிய சாப்பாடை தானே வேட்டையடைக்கும் சின்ன சின்ன பாலூட்டிகள் முயல் எலி கோழி மாதிரி இதில் வந்து பாருக்கழகும் செந்தலை கழகம் அடங்கும் இந்த வகையில் அடுத்தது வந்து பாம்புண்ணி கழுகு பாம்புண்ணி கழுகு வந்து பாம்புகளையும் பள்ளி இனங்களையும் சாப்பிடும் அது வந்து அதோடய தலை வந்து வட்டமாக இருக்கும் பெரிய விங் இர இறக்காக இருக்கும் அது வந்து ஆப்ரிக்காவில் மட்டும் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்ச நான் ரெண்டு வகை நான் சொல்கிறேன் மேற்கு பாம்புண்ணி கழுகு தெற்கு பாம்புண்ணி கழுகு கொரோனா மாதிரி நிறைய கொடிய வைரஸ் இருந்து நான் நம்மளை வந்து பா பார்க்கழுகு காப்பாற்றிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ கிடையாது ஏன்னா அதோடய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு கொரோனா மாதிரி கொடிய வைரஸ் கிட்டேருந்து கொரியவைரஸ்க்கு கொரிய வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட மிருகங்கள் செத்து போயிடுது செத்து போன மிருகங்களை அந்த பாறக்கழுகு வந்து சாப்பிட்றதுனால அதுக்கோ அதுக்கிட்டேருந்தோ பறவு தான் நீங்கள் நினைப்பீங்க அதுதான் கிடையாது அது வயிற்றில் சாக்கிற ஒரு ஒரு விதமான அமிலம் அந்த கிருமிகள்லாம் அழிச்சிடும் அதனால் அதுக்கும் பாதிப்பு கிடையாது அதுக்கிட்டேருந்து மனுஷங்களுக்கோ விலங்குகளுக்கோ பரவாது இது இப்போ வந்து பார்க்கழுகு கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால விலங்குகளுக்கு பரவிச்சுன்னா அதோட அதனால ரொம்பலாம் அதோட சாப்பிட முடியாது ஏன்னா ஏ நிறையா கண்ட்ரிஸ் கான்டினன்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அது அவ்வளோ தானே பறந்து வர முடியாது அதனால நான் ஏன் ஏன் இதெல்லாம் அறிஞ்சு போகுதுன்னா நம்ம நகரமயமாக்குறோம் இப்போ காட்டெல்லாம் அழிச்சிட்டு நம்ம வசதிக்கு மாதிரி ஃபேக்ட்ரி பில்டிங்லாம் கட்டுறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்போ அப்போ வசதியாக தான் இருக்கும் ஆனால் பின்னாடி இந்த மாதிரி பெரிய விலை வந்து நிற்கும் இதுக்கு தான் பழமொழியோட சொல்லியிருக்காங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாமியன் முகமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்